என்னன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம், நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, கடன் தீர்வது எப்படின்னு. உண்மையிலே ரொம்ப நல்ல பதிவு சாய்ராம். அது இந்த பதிவை பார்த்துட்டு நாங்களும் அந்த செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம்ட்டு நிறைய சாய் சகோதர சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் நல்ல பவர்ஃபுல்லான பரிகாரமாக இருக்குது சாய்ராம். ஏன்னா அனுபவப்பட்டவங்களுடைய வாய்ஸ் மெசேஜும் கேட்டோம், ரொம்ப சந்தோஷம். நாங்களும் இதிலேருந்து வெளியே வர கடன் வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுறோம் சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாய்னா கடன் நாங்கள் பட்டதை கொடுக்கணும்னு நீங்கள் போட்டிருக்கிறீங்க, இப்போ நாங்கள் சில பேருக்கு கடனாக கொடுத்துருக்குறோம், அந்த பணம் தராமல் சில பேர் ஏமாத்துறாங்க சாய்ராம, நான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய சாய் சகோதர சகோதரி திரும்ப பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா நாம் மட்டும் கடன் அடைக்கிறது இல்லை, நாம் கொடுத்த கடனை அவங்க திருப்பி தரணும்ல. யாராக இருந்தாலும் அது கடன், நமக்கு வர வேண்டிய பணம் வர வைப்பதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. இதே மெத்தட் தான் சாய்ராம், எப்படி நாம் கடன் அடைப்பதற்கு ஒரு வழி செஞ்சோமோ அதே போல் நாம் யார் யார்கிட்ட பணம் கொடுத்தோம், எதுக்காக கொடுத்தோம், முதல்ல அவங்களுடைய பெயர் வட்டியோடு எழுதிக்கோங்க, எவ்வளோ வட்டி நாம் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ அவங்க வட்டி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேர் லிஸ்ட் எழுதிங்க, வெள்ளை பேப்பரில் எழுதிங்க, ஒரு சின்ன பேப்பர் தான், ரொம்ப பெருசாக இல்லை. பேர், நீங்கள் கொடுத்த பணம், வட்டியை தனியாக எழுதிங்க, அதை விட்டுருங்க. நாம் ஒரு அசல் கொடுத்ததை மட்டும் தனியாக எழுதிங்க, ஒரு அஞ்சு பேர்கிட்ட இல்லை மூணு பேர்கிட்ட இல்லை ஒருத்தனை ஒருத்தர் பேர்கிட்ட எழுதிட்டு இதில் எந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டு எனக்கு ஒரு 30 நாளைக்குள்ளே வரணும்னு வேண்டிங்க. ஏன்னா ரொம்ப காலதாம, 30 நாளைக்குள்ளே எனக்கு வரணும் சாயப்பான்னு சொல்லி வர வேண்டிய பேரை மட்டும் வேண்டிங்க. சாயப்பா எனக்கு இன்னார் இவர்கிட்ட பணம் கொடுத்துக்கிறேன், இந்த பணம் மட்டும் வந்தால் எனக்கு போதும், முதல்ல இவர்கிட்ட இந்த பணம் வரணும் அப்படின்னு சொல்லி. இல்லை சில பேர் ஏமாத்துகிற மாதிரி இருப்பாங்களே அவங்களுடைய பேர், ஏன்னா சில பேர் பணம் இருக்கும் ஆனால் கொடுக்காமல் ஏமாத்தணும்னு இருப்பாங்க சில பேர், அப்பேற்பட்டவங்க பேரை மட்டும் எழுதுங்க. சில பேர் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நீங்கள் வேண்டும் போது உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க, உண்மையிலே அவங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களால் கொடுக்க முடியல. உண்மையிலே நீங்கள் போய் பார்க்கும்போதே தெரியும் அவங்ககிட்ட பணம் இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இருந்தால் நம்ம தேவைக்கு கேட்க வேண்டியது இருக்கேன்னு சொல்லி அப்படி இருக்கப்படனா அவங்களோட பேரை தனியாக எழுதிட்டு, சாயப்பா முதல்ல அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வழியை நீ காட்டு, என்னுடைய பணம் கிடைக்கணும்னா அவங்களுக்கு பணம் வந்தால் தானே கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர்களுக்கு பணம் கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க, அதில் அவங்களுக்கு பணம் வரும், பணம் வந்தால் பாபா உங்களுக்கு வரவேற்பார். ஏன்னா பணம் வந்தாலும் அவங்க நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கலாம், அப்படி வந்தவொடனே முதல்ல உங்ககிட்ட பணம் கொடுக்கணும்ல, அந்த எண்ணத்தில் இருக்கிறோம் நான் பணம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் பணம் கொடுக்கணும்ல, அப்போ உங்களுடைய பணம் கிடைக்கும். ஏமாத்துறாங்கன்னு வச்சிங்களேன், எல்லா வசதி வாய்ப்புகளோடு இருக்குது, ஆனால் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, அவங்களோட பெயர் தனியாக எடுத்து எழுதுங்க, ஒரு சின்ன பேப்பரில் எழுதி பாபா பார்த்து சாயப்பா இவங்ககிட்ட பண வசதி எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு தராமல் ஏமாத்துறாங்க, இவங்களுடைய மனசை மாற்றி எனக்கு தர வைக்கிறது உன்னுடைய கடமை சொல்லி வியாழக்கிழமை காலையில் பாபா பாதத்தில் வச்சுருங்க 6 மணிக்குள்ள. ஒரு வாரம் அந்த பேப்பர் அங்கேயே இருக்கட்டும், அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு பணம் வரணும்னா அந்த பேப்பரை எடுத்து கொளுத்திடுங்க, பேப்பரை கொளுத்திட்டு அதை தூக்கி வெளியே போகிறோங்க, திருப்பி புதுசாக எழுதுங்க. ஒவ்வொரு வாரம் அவங்களோட பேரை கொளுத்தினே வாங்க, 12 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் வர வேண்டியது கண்டிப்பாக வரும். ஏமாற்ற நினச்சவங்க தன்னுடைய நிலம் மாதிரி எடுத்தாந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, அதுதான் இதுக்கு. ஏமாத்துறவங்களுக்கு மட்டும் இதை பண்ணுங்கள், உண்மையிலே கொடுக்க முடியாதவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ண வேண்டாம். ஏமாத்துறாங்க நல்லா தெளிவாக தெரியுது, நம்மக்கிட்ட பணம் வாங்கின்னு சொன்னால் அவங்க பேரை மட்டும் அப்படி பண்ணுங்கள், இல்லையா பொதுவாக நீங்கள் எழுதி வச்சுட்டு வேண்டிக்கலாம். இதேமாதிரி இப்போ சாய்ராம் நான் பெரிய நிதி நிறுவனத்தில் போட்டிருக்கிறேன் பணம் வரல, அப்போ பேர் எழுதி வைக்கலாமா? இல்லை நான் வட்டிக்கு நிறைய வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக நிதி நிறுவனத்தை பேரை எழுதுவீங்க, ஆனால் நிதி நிறுவனம் நாம் வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்துருக்கிறோம், அந்த பணம் வருவதற்கு கொஞ்சம் காலதாமம், ஏன்னா அது கோர்ட்டுக்கு போய்டும் சேராம், தனிப்பட்ட முறையில் இருக்காது, கோர்ட்டு அரசாங்கம் இந்த இதில் போயிட்டோடனே அதுலேருந்து பணம் வர்றது கொஞ்சம் காலதாமதம் ஆவதாக செய்யும், அதை நீங்கள் பொறுத்துக்கொள்ள தான் வேண்டும். ஏன்னா நாம் ஆசைப்பட்டு நான் என்ன நம்ம பேராசையால் நம்ம இப்போ பணத்தை இழந்திருக்கிறோம், நம்ம பேராசைக்கு பெரு நஷ்டம் கண்டிப்பாக வரும், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீண்டு வர முடியும், இருந்தாலும் அந்த பேரை எழுதி வைங்க. அதுமாரி கொடுக்க முடியாதவங்ககிட்ட வட்டியை தவிர்த்துட்டு அசல் மட்டும் கேளுங்க, ஏன்னா அவங்ககிட்ட வட்டியோடு எது பார்த்தீங்கன்னா அந்த பணம் வருவதில் பெரிய சிக்கலே இருக்கும், வட்டியை தவிர்த்துட்டு உங்களால் அசல் மட்டும் கொடுங்கன்னு கேளுங்க. அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுங்கன்னு கேளுங்க. இது எல்லாருமே யாருக்குன்னா கொடுக்கவே முடியாதுன்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும், கொடுக்க முடிஞ்சவங்க வட்டி கொடுத்தாலும் ஓகே இல்லை அசல் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்க முடிஞ்சவங்க வட்டியோட கேளுங்க, கண்டிப்பாக அப்பா வாங்கி தருவார். வட்டி அதிக வட்டி தயவு செஞ்சு அதிக வட்டி கொடுத்துருந்தா அதை மறந்துங்க, அதிகபட்சமாக 2% மேலே வட்டி வாங்காதீங்க, 2% தான் வட்டி, அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. இப்படி பணத்தை இழந்தவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், நான்
அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது பல சிக்கல்களை நம்ம சந்திக்கிறோம். இதை மட்டும் பண்ணிக்கின்னு வாங்களேன், கண்டிப்பாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், பாபா கண்டிப்பாக வாங்கி தருவார். இது வியாழக்கிழமை காலையில் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம். 6 மணிக்குள்ளே பண்ணுங்கள், அந்த பேரை எழுதி வைங்க. யார் யாருக்கு நமக்கு எவ்வளோ பணமோ அதில் முதல்ல தர வேண்டிய பணத்தை யாரோ ஒருத்தர்னா அவர் பேரை சொல்லி வேண்டிங்க. அதேமாரி உங்களை ஏமாத்துறாங்கன்னா அவங்களோட பேர் தனியாக எழுதி வச்சுருங்க, இந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க. ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க பேரை வாரம் வாரம் சின்ன சீட்டில் எழுதி அதை கொளுத்தி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் கொளுத்திருங்க. காலையில் வைங்க, சாயங்காலம் கொளுத்திருங்க, காலையில் வைங்க, சாயங்காலம் கொளுத்திருங்க. இப்படி பண்ணிக்கொண்டே வந்தார் கண்டிப்பாக அவர் மனம் மாதிரி உங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சார், இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணும்போதே நம்ம எழுந்த பணத்தை நம்ம பெற முடியும். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்கள், உங்களுக்கான தெளிவான பதில் சொல்லி நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள். சாயராம். ஓம் சாயராம்.